ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியாயிருக்க ஒரு பிரேக்கிங் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் அட்டைக்கு இன்று வெளியான மகிழ்ச்சியான செய்தி, பிஹெச்கெச் மற்றும் என்பிஹெச்கெச். ஸோ அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று வெளியாயிருக்கு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் டிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை ரேஷன் கார்டு மூலமாக வழங்கிட்டே வருது. மத்திய மாநில அரசுகள் பார்த்தீங்க அப்படின்னா மானிய விலை மற்றும் இலவச பொருட்களை வந்து மாதம் மாதம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வழங்கிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரேஷன் கார்டுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகள் பயோமெட்ரிக் இயந்திரத்தால் தொடர்ந்து சச்சரவு, அரசு எடுத்த புதிய உத்தரவு. ஸோ அது என்ன அப்படின்னா, தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் QR கோட்டினை ஸ்கேன் செய்து வழங்க வேண்டும் என்றும், குடும்ப அட்டையின் எண்ணை விற்பனை முனையத்தில் பதிவு செய்து வழங்க வேண்டும் என்றும், ரெண்டு முறைகள் ரேஷன் பொருட்களை தடையின்றி வழங்கவும் அரசு வந்து இப்போ ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கார்டு கொண்டு போயிட்டு, ஸ்மார்ட் கார்டு கொண்டு போயிட்டு ரேஷன் ஷாப்பில் நம்மளோட கார்டை ஸ்கேன் பண்ணுறப்போ அதில் வந்து நிறைய QR ஸ்கேனர் வந்து எரர் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் புதுசாக வந்து ரெண்டு முறையை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் கைரேகை பதிவு செய்யும் இயந்திரத்தில் தொடரும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பொதுமக்கள் பொருட்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனை வந்து இனிமேல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் வந்து புதிய உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காரு. தமிழகத்தில் ரேஷன் கடைகளை பொருட்கள் வாங்குவதற்கு பயோமெட்ரிக் முறை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால தான் அதிகப்படியான கோளாறுகள் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்பவுமே சிரமம் ஏற்படுது. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா கடை ஊழியருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வந்து சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குவாதமே ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனை தவிர்க்கும் விதமாக பார்த்தீங்க அப்படின்னா உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் வந்து அந்த உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டால், சப்போஸ் நம்ம பயோமெட்ரிக் வைக்கிறோம், கைரேகை வைக்கும்போது நம்ம ஏதாவது வந்து பிரச்சனை ஆகுது, அதில் நம்மளுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில் வந்து அது அக்செப்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரேஷன் கார்டில் இருக்கிற QR கோட்டினை வந்து ஸ்கேன் செய்து நமக்கு வந்து பொருட்களை வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, குடும்ப அட்டையின் எண்ணை விற்பனை முனையத்தில் பதிவு செய்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு டைப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து நம்ம பயோமெட்ரிக் வைக்கிறோம் அப்படின்னா ஆக்சஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கார்டில் இருக்க QR ஸ்கேனை அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு பொருள் வழங்குவாங்க. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட குடும்ப அட்டை எண்ணை வந்து அதில் என்டர் பண்ணிவிட்டு ஸோ அவங்களே வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த அறிவிப்பு பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்கு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னு சொல்ல, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்களோட பயோமெட்ரிக் வந்து ஆக்சஸே ஆகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து நடைமுறைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மற்றொரு அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடைகளில் இனி சிறுதானியங்கள் விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசுலேருந்து ஒரு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டு மாவட்டத்தில் மட்டும் இப்போ செயல்படுத்துகிறதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையில் ராகி, கம்பு உள்ளிட்ட சிறுதானியங்கள், மொத்தம் ஆறு வகையான சிறுதானியங்களை வந்து இனிமேல் வந்து ரேஷன் கடையில் விற்பனை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசாணையை தமிழக அரசுலேருந்து வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எண்ணெய், சர்க்கரை, கோதுமை, அரிசி, பாமாயில் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மானிய விலங்கில் வழங்கிட்டு வராங்க. இதனை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு சிறுதானியங்களையும் விற்பனை செய்வது தொடர்பாக அரசு அண்மையில் வந்து பரிசீலனை செய்து அதை அரசாணையை வெளியிட்டிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரடியாக வந்து விவசாயிகள்ட்டேருந்து கொள்முதல் செஞ்சு அதை மக்களுக்கு வந்து மானிய விலையில் கவர்மெண்ட் வந்து இனிமேல் விற்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு அப்டேட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.